சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குற்றாலத்துல மரக்கடை வச்சிருக்கிற சிங்கமுத்துன்னு ஒருத்தரோட பையன். அப்படியாமா? நம்ம வீட்டை தாண்டி போற வழியிலதான் அவங்க அப்பா மரக்கடை வச்சிருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம், இப்ப நான் தனியா வரல, சுபை தான் கூட்டு வந்திருக்கோம். நான் போன் அவர்ட்ட குடுக்கறேன், ஃபுல் டீடைல் அவர்ட்ட சொல்லுங்களேன். கோபி, நீ போன் அவகிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ ஸ்பீக்கர்ல போடு. எனக்கு தெரிஞ்ச விவரத்தை எல்லாரும் கேக்குற மாதிரி நான் சொல்றேன். சரிங்கம்மா, ஸ்பீக்கர்ல போடுறேம்மா. ராணிம்மா பேசுறாங்க, அந்த காளிதாசோட வீட்டை பத்தி ஏதோ தெரியுமா? அத உங்கள்ட்ட சொல்றதுக்காக தான். அத்த சொல்லுங்க, நான் சுப்பு பேசுறேன். கோபி, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. காளிதாசோட அப்பா மரக்கடை வச்சிருக்காரு. குற்றாலத்துல நம்ம வீட்டை தாண்டி போனா ஒரு இறக்கம் வரும். அங்க இடது பக்கமா ஒரு கடை இருக்கு. அந்த மரக்கடையில போய் விசாரிச்சீங்கன்னா அவன் கதை என்னன்னு முழுசா தெரிஞ்சிடும். என்னப்பா, நான் சொன்ன இடம் உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டத, நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டேன். நான் இவங்களை கூட்டு போய் காமிச்சிடறேன். கோபி, அந்த காளிதாஸ் ரொம்ப மோசமான பையன். அவனை கூட ஏதாவது ஒரு விதத்துல நீ மன்னிச்சிடலாம். ஏன்னா அவன் எதிரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எதிரில வந்து நின்னவன். ஆனா உதவி செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருப்பான் பாரு. புல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பச்சை பாம்பு மாதிரி அவனுங்களை மட்டும் நாம நம்பவே கூடாது. கோபி, பார்த்து ஜாக்கிரதையா நடத்தி. ஒரு வாசகனாலும் திரு வாசகம். சரிங்கம்மா, சரியான நேரத்தை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு ரொம்ப நன்றிமா. சுபையும் கூட்டிட்டு போயிட்டு நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், திருப்பி கூப்பிடுறேன். சுபு, இமிடியேட்டா அந்த ஆளோட அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த அட்ரஸ் வாங்கிடுவான். அவன் போன் இருக்க மாட்டேங்கிறான், நம்மள நேரா அவன் அட்ரஸ் போயிடலாம். வாங்க, எனக்கு அந்த இடம் தெரியும். வாங்க 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 வாங்க.